சட்டமய நண்பர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நீங்க தந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. காசு பணம் சம்பாதிச்சிடும் போல சப்ஸ்கிரைபர் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறக்காம யாராவது சேனலை பின்தொடரமாதீங்கன்னா சேனலை பின்தொடருங்க, வீடியோவை பகிருங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக சுற்றி இருக்க நபர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறோம். மறக்காம பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம போலி டாக்டருக்கு முன்னாடி பார்த்தோம், எப்படி ஒரு போலி டாக்டர் வந்து மருத்துவர்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம போலி வழக்கறிஞர்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோவை பாருங்க. அவங்க மருத்துவர்களை பற்றி போட்ட சில மணி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கறிஞர்களுக்கு போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதற்காக தான் இந்த வீடியோ. வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றம் ஆஜராவதுக்கு, அதாவது நீதியரசர்கள் முன்னாடி வழக்கறிஞர் ஒருத்தவங்க போய் ஆஜராகிறாங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களோட அடிப்படை தகுதி என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு மருத்துவர்களுக்கு வந்து எம்சிஐன்னு சொல்கிற மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கோ, அதே போல் வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஐன்னு சொல்கிற பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு பதிவு பண்ணணும் அப்படின்னா அவரோட அடிப்படை தகுதி வந்து ஒரு சட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். அவர் வந்து சட்டப்படிப்பு முடித்ததுக்கு அப்புறமா அவர் வந்து அதில் மெம்பர் ஆனதுக்கு அப்புறம்தான் அவர் வந்து ஒரு நீதிமன்றங்களில் போயிட்டு ஒரு நீதியரசர்கள் முன்னாடி ஆஜராகி கேஸ் போக முடியும் அப்படின்றது வந்து சட்டம். அதுதான் வந்து இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க. அதே போல் நீங்கள் வழக்கறிஞர்களுக்கு கூகுள் அப்படின்னு போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார் கவுன்சில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரும். இப்போ நான் வந்து ஏன் இதில் போகிறேன்னா, நான் வந்து தமிழ்நாடு பார் கவுன்சிலில் சேர்ந்தேன் அப்படின்றதுக்காக நான் இதை போடுறேன். இதே வந்து வேறு ஒரு இப்போ ராஜஸ்தான் பார் கவுன்சில்னா அதில் போய்ட்டு நீங்கள் பார்க்கணும், அல்லது குஜராத்னா குஜராத் பார் கவுன்சில், அது மாதிரி எந்தெந்த பார் கவுன்சில் அவங்க எந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் பார் கவுன்சில் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும். இப்போ வந்து நான் தமிழ்நாடு சேர்ந்தவன். இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டு ப்ரொஃபைல் உள்ளே வரோம். உள்ளே வந்து பார் கவுன்சில் உள்ள வந்து ப்ரொஃபைலுக்கு போகிறோம். ப்ரொஃபைலில் போயிட்டு இப்போ நான் ஏற்கனவே போட்டதுனால வருது. இதை கொடுத்தனா இப்போ என்னோடய லிஸ்ட்டு ஃபுல்லாக அதில் வந்துடும். இதுதான் இதே போல் நீங்கள் ஒரு வழக்கறிஞர்கள் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார் கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சில் தான் இது. இதே போல் ஒரு ஒரு வழக்கறிஞர் வந்து எந்தெந்த பார் கவுன்சிலில் சார்ந்தவங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம செக் பண்ணணும். தமிழ்நாடுனா தமிழ்நாடு பார் கவுன்சிலில் பார்க்கணும். இப்போ ராஜஸ்தான்னா ராஜஸ்தான், அல்லது குஜராத்னா குஜராத், அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் பார் கவுன்சில் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும். இப்போ வழக்கறிஞர்கள் வந்து ஒரு பார் கவுன்சிலில் பதிவு பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். அதை எழுதி கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வழக்கறிஞர்களாக தன்னோட வழக்கறிஞர் பயணத்தை தொடரலாம். ஒரு வழக்கறிஞராக தன்னோட படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு நீதியரசர் முன்னாடி போய் ஆஜர் ஆகிறதுக்கு என்ன தகுதி அப்படின்றது தான் இந்த வீடியோ. பார்ட்டி இன் பர்சன் அது வந்து வேறு, அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சட்டமயத்தில் இணைந்ததுக்கு நன்றி.